அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். நான் உங்கள் ரோஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். அகைன், இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஒரு பிக்னிக் டே வ்ளாகாக தான் வரப்போகுது. இது கூடவே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவும் சிம்பிள் அண்ட் சூப்பராக செய்யக்கூடிய ஒரு மிக்ஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வ்ளாக் வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வேண்டி நான் கடலை தாளிச்சிருந்தேன். ஸோ அதுக்காக வேண்டி பெரிய வெங்காயம், தக்காளி, பெரிய சீரகம், உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு தண்ணியெல்லாம் வத்தும் போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் செய்யும்போது ரொம்பவும் குறைவான எண்ணெய் மட்டும்தான் தேவைப்படும். ஸோ இது வந்துட்டு எங்களோட ஹெல்த்துக்குமே ரொம்பவுமே நல்லது. எண்ணெயில் நல்லா வதக்கி விட்ட பிறகு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸுமே சேர்த்துக்கொள்கிறேன். பொதுவாக எல்லாராலையுமே செய்யக்கூடிய ரொம்பவுமே சிம்பிளான ரெசிபி தான் இந்த கடலை தாளிக்கிறது. இருந்தாலுமே கூட ஒரு சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக வந்து எங்களால் செய்து கொள்ள இயலும். ஸோ நீங்கள் வந்துட்டு கடலை தாளிக்கும் போது எல்லா கடலையுமே மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கடலையை இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் இதுவுமே நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொன்னால் இதில் வந்து கொஞ்சமாக கேரட் அல்லது பீட்ரூட்டை வந்து துருவி சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க வந்து வெஜிடபிள் சாப்பிடாட்டியுமே கூட இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு மாற்றி ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாளித்த கடலை வந்து ரொம்ப நேரத்துக்கு ட்ரை ஆகாமல் இருக்கணும்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னு சொன்னா ரொம்ப நேரத்துக்கு ட்ரை ஆகாம நல்லா மாய்ஸ்டாவே இருக்கும். சோ நான் சொல்லிக்கிற டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்க செய்தீங்கன்னு சொன்னா ரொம்பவும் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான தாளிச்ச கடலையை வந்து எங்களாலையுமே செய்து கொள்ளலாம். இது வந்துட்டு என்னோட மாமியோட வீட்டிலிருந்து கொடுத்து விட்டுருந்த சூரமீன் நெருப்பு கருவாடு. அது வந்து லைட்டா காயாம இருந்துச்சு, அதனால மறுபடியுமே அதை காய வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட வீட்டில் நெருப்பில் காய வைக்கிறதுக்குரிய எந்த செட்டப்புமே இல்லை, அதனால கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதை வந்து நான் காய வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட தங்கச்சி வந்து நம்மளோட யூடியூப் சேனலுக்காக வேண்டி ஒரு க்யூட்டான கிஃப்ட் ஒன்று தந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்கிறேன். அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்த அந்த ரொம்ப க்யூட்டான ஒயிட் கலர் பவுல் செட் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. நான் அம்மோட வீட்டை போயிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சடன்லி அவங்க வந்து எனக்கு அந்த கிஃப்ட்டை சர்ப்ரைஸாக தந்திருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவுமே சர்ப்ரைஸாக அண்ட் ஹாப்பியாகவே இருந்துச்சு. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி க்யூட்டான திங்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அது வந்துட்டு என்னோடய ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியே என்னோடய சிஸ்டர்ஸோட வீட்டில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சரி திங்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வைக்கப்படாமல் கேட்டு வாங்கிட்டே வந்துடுவேன். பட் இது வந்துட்டு நான் கேட்காமலே கிடைச்ச ஒரு கிஃப்ட்ன்றதுனால எனக்கு ரொம்பவுமே பெரிய சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஸோ என்னோடய தங்கச்சி தந்திருந்த இந்த க்யூட்டான கிஃப்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஏழும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டோட பின்பகுதியில் வந்து கறிவாழை குள்ள ஒன்று போட்டிருந்துச்சு. ஸோ அதை தான் இப்போ ஹபி வட்டிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு நிறையவே குரங்கு தொல்லை அதிகமன்றதுனால வாழைக்குள்ளையில் இருக்கிற காய் முத்துறதுக்கு முதல்லையே குரங்கு வந்து நிறையவே சாப்பிட்டுடுச்சு. ஸோ ஃபைனலாக இந்த அளவு தான் எங்களால் காப்பாற்றி எடுக்கலுமா இருந்துச்சு. அண்ட் இதுகள் எல்லாத்தையுமே முடித்த பிறகு லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு நானும் என்னோடய ஹபியும் வந்து அவுட்டிங் போகிறது தான் பிளான். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல வந்து 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம். அண்ட் இது கூடவே இன்னொரு டிப்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு அரிசை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் வந்து வண்டுகள் வரும். ஸோ வண்டுகள் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு 2-3 பிரியாணி இலைகளை வந்து அரிசியில் போட்டு வச்சுங்கன்னு சொன்னால் ரொம்ப காலத்துக்கு அரிசை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஃப்ரைட் ரைஸ் சமைக்கிறதுக்கு நீங்கள் பாஸ்மதி அரிசி தவிர்த்து நார்மலாக வீட்டில் சமைக்கிற அரிசி கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பட் நீங்கள் அரிசிக்கு வைக்கிற தண்ணியோட அளவு வந்து வளமையாக வைக்கிறத விட கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் சோறு வந்துட்டு ஒன்றோட ஒன்று விட்டாமல் நல்ல உதிரி உதிரியாகவே வரும். அண்ட் அதுக்கப்புறமா மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸுக்கு சேர்க்கறதுக்காக வேண்டி ஒரு 150 கிராம் அளவு கனவாக எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அடிச்சிக்கிறேன். இது கூடவே 100 கிராம் இறாலுமே எடுத்துக்கிறேன். அதை வந்து வாளோட சேர்த்து தான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இறாலை சேர்க்கும் போது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே ஃபீல் வந்து கொடுக்கும். இது கூடவே ஒரு 150 கிராம் அளவு பீஃப், 100 கிராம் அளவு சூரை மீன், 150 கிராம் அளவு சிக்கன் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சமாக உப்பு அண்ட் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் மேரினேட்டாக விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்ச பிறகு இனி ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளலாம். மீன்வைல் எங்களோட ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான ரைஸும் நல்லாவே குக் ஆகி வந்துடுச்சு. 20 நிமிஷம் ஆன பிறகு எங்களோட ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான எல்லா நான்வெஜ்ஜையுமே ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இது எல்லாத்தையுமே அதே எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பட் கனவாக ஃப்ரை பண்ணும்போது மட்டும் லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். அண்ட் ரொம்பவும் கேர்ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்கள்.
கனவாக ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் வந்து ரொம்பவுமே தெறிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் ஏதாவது சரி ஒரு மூடியால் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு இனி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஹீட் ஆகினதுமே அதில் ஒரு ரெண்டு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கொள்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் அண்ட் உப்பு சேர்த்து நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி முட்டை எல்லாமே நல்லா ஸ்க்ரம்பிள் ஆகி வந்த பிறகு இதை வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இனி அதே சட்டியில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு சின்னனாக கட் பண்ணி வச்சுக்கிற ஜிஞ்சர் கார்லிக்கை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகும் வர லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், கேரட், கறிக்கொச்சிக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கொள்ளுவோம். ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சேர்க்குற வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 80% அளவு குக் ஆகினாலே போதுமா இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்ல, ஃபைனலாக சேர்த்துக்கொள்ளலாம். பிகாஸ் ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்துட்டோம்னு சொன்னால் வெஜிடபிள்ஸ் வந்து இன்னும் அதிகமாகவே வதங்கிடும். அதனால தான் ஃபைனலாக சேர்த்துக்கொள்ள போகிறோம். இனி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். நாங்கள் சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு இனி நாங்கள் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுக்கிற ரைஸை வந்து இது கூட சேர்த்துக்கொள்ளுவோம். அண்ட் இது கூடவே மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கிற லீக்ஸ், கோவா ரெண்டையுமே சேர்த்துக்கொள்கிறேன். இதை ஸ்டார்டிங்கில் சேர்த்துட்டோன்னு சொன்னால் இது வந்து ரொம்பவுமே ஓவர் குக் ஆகிடும். அதனால தான் நாங்கள் ஃபைனலாக சேர்த்துக்கொள்கிறோம். கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள். மிளகுத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். தேவையான அளவு உப்பு அண்ட் இது கூட நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற நான்வெஜ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கு மேலால் நாங்கள் ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுக்கிற முட்டையை சேர்த்துக்கொள்ளலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ். உங்களுக்கு சில்லி சாஸ் தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் நீங்கள் அதுவுமே 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளலாம். ஃபைனலாக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். ரொம்ப அதிகமாக காரம் சாப்பிட மாட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸை வந்து சேர்க்காம கூட விடலாம். இனி இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னு சொன்னால் ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற ரொம்பவுமே யம்மியான இந்த மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியை உங்களோட வீட்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ ஃபைனலாக எங்களோட லஞ்ச் ரொம்பவும் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை, சில்லி பேஸ்ட் மட்டுமே வந்து எங்களுக்கு போதுமா இருக்கும். இந்த சில்லி பேஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம்மேட் தான். ஸோ உங்கள் யாருக்காவது இதோட ரெசிபி தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்டில் கேளுங்க, இன்னும் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பொதுவாகவே எங்கேயாவது சரி தூரமாக அவுட்டிங் போகிற மாதிரி இருந்தால் நிறைய திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணுறது வந்து ரொம்பவும் கஷ்டமாகவே இருக்கும். அதனால் என்னோட ஈஸிக்காக வேண்டி லன்ச் ஷீட்டில் தான் என்னோடய லஞ்சை வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன். இது மாதிரி கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கேருந்து போகும்போது தான் எங்களுக்கு கொஞ்சம் வெயிட் வந்து கேரி பண்ணுற மாதிரி, வரும்போது வந்து நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே வரலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னு சொன்னால் வாட்டர்மெலன் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த கிளைமேட்டுக்கு வந்து வாட்டர்மெலன் சாப்பிட்றது நல்லாவே இருக்கும். அதனால் வாட்டர்மெலனுமே வாங்கியிருந்தோம். வாட்டர்மெலன்லாம் வாங்கின பிறகு அகைன் ட்ராவலை கண்டினியூ பண்ணி ரொம்பவுமே பியூட்டிஃபுல் அண்ட் காமான பிளேஸுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் கூட ரொம்பவுமே பியூட்டிஃபுல் அண்ட் காமான இந்த சின்னம்பிள்ள பீச் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அங்கே தான் இப்போ கூட வந்திருக்கிறேன். பட் இந்த வாட்டி நான் வந்தது சண்டேன்றதுனால கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரியான ஓப்பன் பிளேஸில் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான வியூஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு லஞ்ச் சாப்பிட்றதுன்றது ரொம்பவுமே டிஃப்ரெண்டாக நல்லா தான் இருந்துச்சு. பர்சனலி எனக்கு வந்து இது ரொம்பவுமே பிடிக்கும். நான் வந்துட்டு இதுக்கு முதல்லையுமே நிறைய தடவை வேறு வேறு இடங்களுக்கு வந்து போயிருக்கிறேன். வீடியோவை பார்த்துட்டு உங்களில் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி விருப்பம் இருக்குதுன்னு சொல்லி எழும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நானுமே கமெண்டை பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன்.
உண்மையிலேயே இது வந்து ரொம்பவுமே பியூட்டிஃபுல் அண்ட் காமான பிளேஸ் தான் இது. அகைன் அண்ட் அகைன் வந்து நான் இதை பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கப்புள்ஸ் அல்லது ஃபேமிலியாக போக போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு ஒரு தடவை போய் பாருங்கள். இதோட லொக்கேஷன் வேணும்னா கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி இன்னும் ஒரு வீடியோவில் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமான்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் அது கூடவே நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ இறுதி வரை பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.